என்னன்னா எது அதிசயத்துக்கு வாங்கிட்டு வந்துருப்பீங்க. பட்டு பழமா வந்துருப்போம். வணக்கம் மக்களே, நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வேடசூந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கமலை அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம கூட யார் வந்திருக்காங்க அப்படின்னா, உங்கள் நேம் சொல்லுங்கண்ணா. செல்வகுமார். செல்வகுமார். பாப்பா ஓம்பிரியா. சண்முகப்பிரியா. சண்முகப்பிரியா. ஸோ உங்கள் கூட தான் வந்திருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு மலை கொஞ்சம் தூரம் ஏறுவோம், ஏறிட்டு அப்படியே பேசுவோம். இங்க வேடசூந்தூர்லேருந்து ரங்கமலைக்கு எத்தனை கிலோமீட்டர் தெரியலையா? அது கூட தெரியலையா? சரி போறோம். காசிபாளையம் வரைக்கும் 5 கிலோமீட்டர். காசிபாளையத்து வரைக்குமா? அதுக்குதான் 5 கிலோமீட்டர் வரும். 10 கிலோமீட்டர் வரும். நீங்க எத்தனை வருஷமா வரீங்க? கணக்கு இல்லைங்க, அது 15 வருஷமா வந்துட்டு இருக்கோம். 15 வருஷமா வந்துட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே. ஆயிரத்தி எட்நூறு அடியா? ஏறுங்க. ஏன் 13 வருஷமா ஏறுறேன்றீங்களா? ஸ்பீடு கம்மியா இருக்கு. மாமா மட்டும் ஏறிறியாரா? அப்ப இந்த மரத்துல யாரும் வரா வேலை எதுவும் விரை வெட்டிட்டு இருப்பா உங்களுக்கு. சரிண்ணா. வேற கையில அறுத்துக்கிட்டானாமா? கையை விட்டு ரத்தமா வந்துச்சாமா. சரிண்டு வர வரையும் என்ன பண்ண, ரத்தம் உழுவிட்டே இருந்ததுல ஒவ்வொரு தலையா உரி உரி தொடச்சு தொடச்சு போட்டே வந்தானா. கீழே வந்து பார்த்தா கையில காயான இடமே இல்லையா? ஓ, அந்த மாதிரி ஒரு மூணு மறந்துருக்கலாம். திருப்பி அது என்ன தலை போடுங்கன்னு ஓனா மாத்தம் தெரியலையா? இது தெரியல உங்களுக்கு. இடமே தெரியலையா? ஓகே ஓகே. அந்த அளவுக்கு இருக்கு. நின்னு ஒண்ணும் பண்ணாது. அண்ணா வெள்ளிங்கிரி மலை போயிருக்கோம், சதுரகிரி போயிருக்கோம், கோபநாயகம் கோயில், அப்புறம் கிருணூர் கோயில். ரங்கமலை கொஞ்சம் ஏறும்போதே டஃப் கொடுக்குது. இதுக்கு காலை நேரம் தான், 6 to 7 ஏறிட்டு இருக்கேன் அந்த மலை. ஆனால்
கொஞ்சம் மூச்சு வாங்குது. நமக்கு முன்னாடி ஒரு குரூப் வேகமாக ஏறிட்டு இருக்காங்க. கோயில் ஒரு பைய வைக்க முடியாது, பைய தூக்கிட்டு போய் விருத்து இடம் எடுத்து கூட. எல்லாம் இப்பயே பார்த்தோன்னா நிறையா இருந்துச்சு, முன்னாடியே குரங்கு நிறையா இருக்கு. பரவாயில்ல, ஆனால் இருக்குல்ல பெரிய விஷயம். ஆனால் இங்கே நீயா எங்கேயும் இருக்காது. ஒரு பிள்ளைய ஒரு தீனியை விரும்ப முடியாது. அப்படியே பிடிக்கிட்டு ஓடிவேன். கங்காறு ஓடுன இடமா இதே? யானை பள்ளம் பாரு. யானை பள்ளமா? எதனால யானை வர்றனாலயா? யானை இது கீழே தான் ஏதோ தங்காறு ஓடிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப வருஷத்துக்கும் எத்தனாயிரம் அடி கீழே இருக்கும் தெரியாதாமா, அந்த காலத்தில் ஓடிட்டு இருந்ததாமா. தங்க ஆறு தங் ஆறுலேயும் கீழே தங்கமாக நிறையா இருக்கும். அது இது பண்ணுறதுக்கு தான் இது இதெல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கெலாம் வந்தாங்க. யாரும் பார்க்க எதுக்கு விட மாட்டேன்ட்டாங்க மலையை இது பண்ணுறதுக்கு. இது கடையில் தான் தங்க ஆறு ஓடிட்டுருக்கான். வந்து குளிக்கிறவங்க குளிச்சுக்கோங்க, தங்கத்தை எடுத்துக்கோங்க. ஆறுலாம் தெரியாதுக்கா, எத்தனாயிரம் அடி கீழக்கும் தெரியாது. ஆறு தெரியாதாம்மா, ஆனால் அடிக்கு கீழே போயிட்டு பார்க்கணும். ரங்கமலையில் தங்காறு ஓடுது அப்படின்றது அந்த காலத்துலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க மக்கள். பயங்கரமாக இருக்குண்ணா. ஓ, யானை வந்து விழுந்தனால யானை பள்ளம் தங்காறு விழுந்துருக்காங்க. பரவாயில்ல, ஆனால் மேலே ஏறி இருக்கு யானை. யானை பள்ளம் பாரு. உள்ள இருக்கும் போல ஒரு ஊத்து. இந்த இடமே பயங்கரமாக தானே இருக்கு. எத்தனை ஆளாக இருக்குன்னு யாரும் தெரியாது. கல் மண்ணு போட்டு ஓடி இருக்குது. ஆமாம் ஆமாம். இது எத்தனை ஆயிரம் கீழே அந்த ஆறு போடுதுங்கிறது யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்க முடியாது. அது ஆராய்ச்சி பண்ணுறது ஒரு மூச்சு இது பண்ணுறேன் இது பண்ணாங்க, செய்திகள்லாம் போட்டாங்க. ஊருக்கான இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. அங்கே வந்து குடந்த எனக்கு மலையை குடந்துருவாங்க. ஆமாம், இப்போ நட்ட குத்த போகிறனால இழப்பு வாங்குறது. ஓ ஆமாம், தம்பி எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நடசுந்தர் தானா? பின்னாடி மலை தெரியுதா? இந்த இடம் தான் வந்து ரொம்ப செங்குத்தா உயரம் ஆயிருது. நல்லா
ஒண்ணு பண்ணாது இங்கிறத போற கை வந்தாதான் விடுங்க விடுங்க மலை வந்து பாக்குறதுக்கு அப்படி இருக்கும் பாப்பா குழந்தையா இருக்கும் போது தூக்கிட்டு வந்தது இப்ப பரவாயில்ல பெரிய பிள்ளையாவே நடக்க ஆரம்பிச்சு ஒரு வயசு இருந்தா வெளியேங்கிறியாவப்படுத்துது இதுதான் சொன்னீங்களா இன்னும் மேல இருங்க அப்படின்னு கொஞ்சம் டஃப் தானே ஏன்னா சின்ன மலை இறந்தாலும் யார் கொஞ்சம் இதாக தாரு வந்து ஏறிட்டு இருக்குங்க உட்காந்துட்டு ஏறிட்டு இருக்கிறது உயரத்தில் இருக்கும் அவ்வளோ முதல்ல ஏறிட்டா இல்ல இல்ல இருக்காங்க தம்பி மேல கூட்டமா இருக்கா கூட்டமா இருக்கா கூட்டமா இல்லையா ஓ பயங்கரமான
யார் யார் போறாங்கண்ணா? எத்தனை பேர் மலைக்கு வராங்கன்றது? கொஞ்சம் டைட்டாக இருந்தாலும் சாப்பிடும் அப்படி ஏறிடலாம். ஆனால் பின்னாடி ஒரு படைய வருது. ஆமாம் பின்னாடியே வருது. வச்சிருக்குமா வரிசையா வராங்க, எல்லாருமே வராங்க. நாலு மரம் தவிர மேல பழனிமலை போயிட்டு எப்படி சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன், இந்த நடைக்குறவங்களை எடுத்து வளர்த்துறாங்களா? அது இப்போ தாய் போகும்போது எங்கிட்ட கீழே காய் காய் விட்டுருச்சு அப்படின்னாக்க அது இடத்துல சேர்க்காதுங்களாம். சேர்க்காதுங்களாம்மா, அதைத்தான் எடுத்து வளர்ப்பாக போட்டுருக்குது. அதாவது சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதடா நல்லா புரிஞ்சு தெரிஞ்சு அந்த மாதிரி சொல்லுவாங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அது நானும் பாருங்க, ஒரு கீழே விட்டுருச்சுன்னா ஏன்னா வளர்த்தோம்னா நல்லா பாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக இப்போ பாருங்க குட்டியா இருக்கும் போது அழகா தான் இருக்கும். இங்க வரணும்னா மேல வருதுயா. சரி, ஆளு எங்க போறாங்க கண்டிப்பா சாய் கூட்டு வெளிய தட்டை எடுத்து பைக்குள்ள பழத்தை போட முடியாதுங்க. அப்படியா? ரவுண்ட் கட்டி வந்துருங்க. Thank you.
1300 அடி அப்படினு சொல்றாங்க. அம்மா அப்பா காலி கேறணும்மா. சும்மா கேளு. எட்நூறு மீட்டருக்கா? எங்க போட்டிருக்காங்க? ஓ 1000 மீட்டரா? ஓ நம்ம 1000 மீட்டர் வந்திருக்கோம். இன்னொரு 800 நினைக்கிறேன். 1000 மீட்டர் இருக்கா? ஆமா நீங்க போட்டிருக்காங்க, அதுவும் அழிஞ்சிருக்கு. இன்னும் 1000 மீட்டர் இருக்காமா? அப்ப இன்னும் முழுசா போனோம். நம்ம வந்துட்டோம்ங்க கோயில் போயிட்டு. ஆமாண்ணா, அதுக்கு மக்கள் வந்தவங்கன்னா நிறைய மழை ரொம்ப பெய்ஞ்சு. இறங்க முடியாதுல்ல சதுரகிரியில. நம்ம முன்னாடி இறங்கிட்டோம்ப்பா சதுரகிரி போனப்ப, அங்க மழை ஓவர் வந்துருச்சு. மூன்றையா கல் இதெல்லாம் அடிக்க வச்சிருக்காங்க. சும்மா ஒரு ரன்னிங் தான், கிணத்துல குதிக்கிற மாதிரி ஜம்ப் பண்ணா போதும், கீழே போயிடலாம். இவ்வளோ தூரம் எது இருக்கான் இங்கேருந்து பார்த்தா ரொம்ப பக்கமாக இருக்க மாதிரி இருக்கு. வேற ரொம்ப தூரம் ஏறியிருக்கோம்ல. ஆ ஏறுங்க. சுற்றி சுற்றி போகிறோம், நம்ம தான் சுற்றி சுற்றி போகிறோம். வள்ளி போகிறோம், வள்ளி இருக்கிறவங்க தான் போகிறோம். Yeah.
இதுக்கப்புறம் கூட்டம் வந்துடுறேன். பல்லவட்டி பல்லவட்டி ரொம்ப பக்கத்துல இருக்கு. உச்சிக்கு வந்தோடனே இந்த இடம் கூட பரவாயில்ல, இந்த இடம் கூட பரவாயில்ல, ஏறதுக்கு கரெக்டா இருக்கு, ஒன்னும் சிரமமில்ல. ஒரு ரெண்டு மூணு இடத்துல தான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு, இதெல்லாம் நார்மலாக தான் இருக்கு. சார் ஏரியா இறங்கிட்டீங்க, பரவாயில்ல, நல்ல ஸ்பீடு. அவங்க முன்னாடி ஏறினாங்க, நம்ம கூட ஏறினாங்க, போயிட்டே வந்துட்டாங்க. ஆமா, நாங்க வந்தத நீ ஏறிட்டீங்க, நாங்க நேர் போய் தாங்கி போறோம், ஏறி இருப்போம். 20 பேர் பாரு வரவங்க. நீங்க முனையே பரவாயில்ல, பார செங்குத்தா நிக்குது, நல்லா நிக்குது. நீங்களே எத்தனை மணிக்கு ஏறினீங்க? 5 மணிக்கு ஏறு, 6 மணிக்கு இங்கே வந்து திருப்பி 6 மணிக்கு ஏறி மேலே கம்பத்துக்கே போயிட்டு வந்தீங்க. பரவாயில்ல, 5 மணிக்கு வழி தெரிஞ்சா லைட்டுல ஆண்டாய் செல் ஒன்று கண்டுபிடிச்சேன். அதான் பரவாயில்ல, 5 மணிக்கு ஏறிட்டீங்கன்னா பெரிய செஞ்சா பரவாயில்ல. அண்ணா 5 மணிக்கு ஏறிட்டாங்கண்ணே. அப்பா அந்த பாறையே வந்துச்சுப்பா. அவ்வளவுதான்
போயிட்டு வந்துடலாம். வலிங்கிட்டு இருக்கா? அப்பா நம்ம இதுக்கு தண்ணி குடிப்பீங்களப்பா? அவன் தண்ணி ஊத்து அந்த இதையும் குடிக்கப்பா. மூடிக்கிட்டேன். ஏப்பா தண்ணி குடிப்பாங்களா? அங்க ஒரு பக்கம் கிணறு இருக்காங்க. ஒரு கிணறு இருக்கு, பரவாயில்லையே. இந்த இடம் செம்மையா இருக்கு. இந்த மலையில இந்த இடம் தான் பயங்கரமா மூணு குடிச்சா. அவன் ஒரு ஒரு வழியில இல்ல குடிச்சானா? ஆ, டேஸ்டா இருந்தது. மலையிலிருந்து வர்றதுதானே. தோடு கால் கழுவிருப்பாங்கன்னு தெரியாது. அதனால சுத்தம் நீட்டா இருந்துச்சுன்னா குளிச்சுக்காங்க. ஆனா இடம் செம்ம இடம்ண்ணே. இடம் நல்லா இருக்கு. இந்த இடம் சரியான இடம். போயிட்டு வந்து உட்காருவோம். இப்போ இந்த கார்னர்ல உட்காரு. நிக்கிற இடத்துல தான் நான் வரணும். ஹலோ, இந்த மலையிலேயே இந்த வியூ பாயிண்ட் தான் ரொம்ப பார்க்க சூப்பராக இருக்கு. கிட்டத்தட்ட ஏறியாச்சு. இன்னும் கொஞ்சோண்டு இருக்கு. இந்த மரம் தான் பாலம் மரம். கல்யாணத்தில் மாப்பிள்ளை கேட்டுவாங்களா அந்த மரம். கோயில் தெரியுது. ஏன் இறங்கும் போது ஈஸியாக இறங்கலாமா இல்லை கஷ்டமாக இருக்குமா? ஓ, அப்படியா? இது ஏறும்போது மட்டும்தான் ரிஸ்க்கு. அவ்வளோதான். ஓகே ஓகே ஓகே.
நம்ம எத்தனை மணிக்கு நான் ஏற ஆரம்பிச்சு? 6:30 அவ்வளோதான். கிட்டத்தட்ட கோயில் உச்சிக்கு வந்துட்டோம். மலை உச்சிக்கு கோயில் வந்துச்சு. போய் தண்ணி குடிக்கணுமா? தண்ணி கும்பிடுவோம். பாந்து போக்குறியா? நான் பார்த்து அப்பா கைப்பிடி அக்கா. இங்க கீழே கேணி இருக்கும். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, கீழே வந்து ஏதோ தண்ணி இருக்கும் போல். பாலி அதுக்கு பேர், பாலின்னு சொல்லுவாங்களாம். சரி போயிட்டு என்னென்னு தான் பார்க்கலாம். இப்படி இறங்கிட்டுருக்கோம். கோயில் அதான் உச்சி. இதுக்கும் தனியாக பாதை போட்டிருக்காங்கப்பா. நல்லதான் இருக்கு. இங்கே பாருங்க, இந்த வியூ பாயிண்டே செம்மையாக இருக்கு. இந்த வியூ பாயிண்டே செம்மையாக இருக்கு. இங்கே பாருங்க, அப்படியே வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். வந்துருச்சா? அது வந்துருச்சா? வந்துருச்சு வந்துருச்சு. இங்க எப்படியோ குளிச்சுட்டு வருவாங்க. பரவாயில்ல.
ஆனா சில பேர் இங்க வந்து குளிச்சுட்டு போறாங்க, இன்னும் ஒரு சிலர் வந்து தண்ணிய குடிச்சுக்கிறாங்க. தீர்த்தம் கைகால் முடிஞ்சு கழுவிட்டு தலையில தெளிச்சுட்டு குடிச்சுட்டு போவோம். குடிச்சிங்களா? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அந்த குளம் பாத்தீங்களா, அது மூணால் குளம். ஆமா, மூணால் ஆழம், ஆழம் ஆழம் இருக்கு. இது வந்து அந்த மலை கோயிலுக்கு போற வழியில இடையில ஒரு வழி வருது, அந்த வழியில வரணும். இந்த மலையோட உச்சிக்கு இந்த வழியில தான் போகணும். ஏன்னா இந்த மலை உச்சியில வந்து பாத்தீங்கன்னா கம்புன்னு சொல்லுவாங்க, அதாவது தீபம் ஏற்றுவாங்க. அந்த கம்பு இருக்கும் போல் மேலே ஒரு சுழாய் தான் அந்த மாதிரி இருக்கும். அங்கே போகணும்னா இங்கே இந்த வழியாக தான் போகணும் அப்படின்றாங்க. ஆனால் பாதை கிடையாது, பட்டு அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து போவாங்க இல்லையா, அது மாதிரி போகணும் அப்படின்றாங்க. இப்போ ஏற போகிறோம். நீங்க ஒண்ணு வச்சிருங்க, ஆரம்பிச்சிருங்க, அவ்வளவுதான். போங்க, ஈஸியா தான் இருக்கு. ரொம்ப தூரமா போகணே இல்லை. பக்கம் தான் நீங்க அண்ணன் எல்லாம் ஒரே ஊரா? எல்லாம் ஒரே ஊரா? பக்கத்து வீடு. அப்படியா? ஆமா. அண்ணனை போன போடு, அண்ணனை போன போடு. ஆமா.
வாங்க தம்பிங்களா.